வணக்கம் வணக்கம். நான் அஸ்ட்ராலஜி ப்ரொஃபஸர் டாக்டர் விமலன். இந்த சந்தேகம் தெளிதல் பார்ட்டு 45 போடுறேன். 44 உண்டான கேள்விகளுக்கு பதில். ரொம்ப நாள் ஆயிடுச்சு, இருக்கட்டும். அதனால் என்ன, அள்ளி நடராஜன் வாழ்த்து சொல்லியிருக்காங்க. அப்புறமேலும் வெங்கட் சுப்பிரமணி கேட்குறாரு, அவரும் ஒவ்வொரு விளக்கமும் தெளிவாக இருக்குது சார், அனைவருக்கும் புரியும் அப்படின்னு. தேங்க்யூ சார். அப்புறம் நம்ம இவர் அறிவானந்த வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு, பொற்கொடியும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ரவி கோபிநாத் கேட்குறார், ஹவு டு யூஸ் பாவபலா, இஸ் இட் டு சி வித் வாட் ஸ்ட்ரென்த் ஹவுஸ் வில் பி ஆக்டிவேட்டட் டூரிங் தசா புக்தி எக்ஸட்ரா. சார், பாவபலம்ங்கிறது உங்களுக்கு வந்து ஒரு இடத்துல நிற்கிறோம், அந்த நிற்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த் எவ்வளவு இருக்கும், அது ஃபுல் ஸ்ட்ரென்த்தாக இருந்தால் நம்ம வந்து தைரியமாகவே நம்ம எல்லா செயல்களையும் செய்கிறோம். அது கொஞ்சம் ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருந்தால் எதையாவது ஒன்று சப்போர்ட்டாக பிடிச்சி நிப்பாட்டிக்கிட்டு செய்கிற மாதிரி போவோம். அந்த ஸ்ட்ரென்த்தை இப்போ வலிமையை பார்க்குறதா, அந்த வலிமை மிகவும் முக்கியமானதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓரளவுக்கு நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுக்குறதுக்கு வலிமை வேணும். பாவம் ரொம்ப ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருந்துச்சுன்னா அதன் மூலமாகவும் பாதிப்புகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் வரும். ஏன்னா பாவபலமே இல்லை, அது இது ஸ்ட்ரென்த்து எப்படி வரும், கொஞ்சம் குறைவாக இருக்கும் அந்த பாவத்தில். ஏற்கனவே அது பள்ளமாக இருக்குது, அந்த இடத்துல இருக்கக்கூடிய அமைப்புகளில் கொஞ்சம் மேடு பண்ணி வாழ்ந்துட்டு பழகணும்னு கொஞ்சம் எச்சரிக்கை பண்ணலாம். அவ்வளோதான், விதி வழியது இருந்தாலும். கோபிநாதன் வழக்கத்தை சொல்லிட்டார். அப்புறம் தினேஷ்குமார் கேட்குற, விமலன் சார் வணக்கம். ஒரு கிரகம் ராகுவுடன் மிக நெருங்கிய நிலையில் பலவீனமாக இருக்கிறது, தெரியலை பலவீனம்ங்கிறது எதை வச்சு சொல்கிறீங்க, முதல்ல அதுவே எனக்கு தெரியலை, இருக்கட்டும் நீங்கள் சொன்னதாகவே இருக்கட்டும். அந்த திசை கிரகத்தின் திசை கெடுதல் செய்யும், ஆனால் ராகுவுடன் இணைந்த கிரகத்தின் சாரமோ அல்லது அதன் வீட்டிலோ இருந்து ஒரு கிரகம் திசை நடத்தினால் பலன் எவ்வாறு இருக்கும், நல்லா கவனிங்க. ராகுவுடன் மிக நெருங்கிய நிலையில் பலவீனமாக இருக்க அந்த கெடுதலாம் செய்யாது. பாவம் நல்ல பாவமாக இருந்தால் அந்த கோள் நல்லதை செய்யும், நல்ல பாவ தொடர்புகளில். அது ராகுவுடன் இணைந்து கெடுதல் பாவ தொடர்பு இருந்தால் கெடுக்கும், மறந்துட வேண்டாம். ராகுவுடன் இணைகிறதுனால ஒரு கோளுக்கு வந்து ராகுவின் குணம் வந்து ராகு அவரை பூரா கெடுத்துருவாருங்கிறதெல்லாம் கிடையாது. இது குணம் இருக்கு, கூட்டு சேர்ந்தவன் ஒரு முள்ள மாதிரி பய, அவ்வளோதான். தமிழில் கலோக்கியல் லாங்குவேஜில் சொல்கிறோம்னா அவ்வளோதான். அந்த ஆனால் ராகுவுடன் இணைந்த கிரகத்தின் சாரமோ அல்லது அதன் வீட்டிலோ இருந்து ஒரு கிரகம் திசை நடத்தினால் அதெல்லாம் கிடையாது. எந்த ராகுவுடன் இணைந்த கோள் இருந்தது அது நல்ல பாவத்தில் இருந்து அதனுடைய சாரம் பெற்ற கோள் திசை நடத்தினால் நல்ல பாவம்தான் நடக்கும், கெடுதல் நடக்காதுங்க. சக்ஸஸ் 7 days அவர் கேட்குற சக்ஸஸ்ஸு, ஐயா வணக்கம். 6/8/12 மிக மோசமானது எது ஐயா? மிக மோசமானது 8, அதை விட மோசமானது 12, அதை விட மோசமானது 6, இப்படி சொல்லலாம். ஆனால் எப்பயுமே 8 தான் ரொம்ப மோசமானது, 12 அதுக்கடுத்து, 6 அதுக்கு. 6 எல்லோரும் வாழ்ந்துடுறான், 12 எல்லோரும் வாழ்ந்துடுறான். கடன் நோய், வழக்கு விவகாரம், இல்லைங்கும் பிரச்சனைகள், இதெல்லாம் 6 பாவத்தில் இந்த தொடர்பில் வாழ்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. 12 பாவம் வெட்டி விரயம், இல்லாமல் போதல், காணாமல் போதல், ஓடி போதல், மாறி இருத்தல், அப்படி இல்லையும் நிறைய பேர் இருக்காங்க. பட் 8 பாவம் என்னென்னா அவமானம், துன்பம், கஷ்டம், நஷ்டம், கொலை, தற்கொலைன்ட்டு போயிடுது. அதுதான் கொஞ்சம் சிரமமான பாவம். வெங்கட்ராஜ் கேட்குறார், வணக்கம் ஐயா. நடப்பு திசை பலனை கொடுக்கவில்லை, அடுத்து வரும் திசை எவ்வளவு காலத்திற்கு முன்பலனை கொடுக்கும்? அப்படிலாம் கிடையாது, ஒரு 3 முன்னாடி நடக்க ஆரம்பிக்கும், இல்லாட்டி 3 பின்னாடி நடக்க ஆரம்பிக்கும், அவ்வளவுதான். ஆலையெல்லாம் ஒன்றும் நமக்கு ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது. அடுத்தது வர திசை நல்ல திசையான்னு தெரிஞ்சுக்கணுமே, நல்ல பாவத்தை இயக்குதான்னு. சந்தேகம் தெளிதல் ரேவதி பாஸ்கருங்க, சந்தேகம் தெளிதல் கேள்வி எப்படி கேட்பது, உங்களுக்கு எப்படி மனசில் இருக்கோ மேடம், அதை நீங்கள் கேள்வியாக இங்கேயே பதிஞ்சிடலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அந்த கேள்வியை படித்து பலன் சொல்லிடுவேன். பிரபாகரன் கேட்குறார், சார், சாரம் இஸ் இம்பார்ட்டன்ட் ஆர் கன்ஜெக்ஷன், எது காத்த இணைவு முக்கியமாக நட்சத்திர சார், நட்சத்திர சாரம் தான் முக்கியம், கன்ஜெக்ஷன் இருக்கிற பலன் தான், அது ஸ்ட்ரென்த்துக்கு தான் கன்ஜெக்ஷன். பாவம் இஸ் இம்பார்ட்டன்ட் ஆர் பிளானட் விச் இஸ் ப்ரைமரி, சார் பிளானட்டை காட்டிலும் பாவம் தான் முக்கியம், பாவத்தை தான் பிளானட்டுகள் இயக்குது.
அப்புறம் சக்ஸஸ் கேக்கு. ஐயா வணக்கம், விருச்சிகளுக்குன்னு 10ஆம் வீடாகிய சிம்மத்தில் சூரியன் உள்ளார், பாவரீதியாக 9ல் உள்ளார். பலன் கூறும்போது ஆட்சி என்று எடுத்து, ஆமாம் ஆட்சி தான், அவர் அங்கே தானே இருக்கார் 10ஆம் வீட்டில், சிம்மத்தில் இருந்தால் அவர் ஆட்சி தான். பாவரீதியாக 9ல் இருந்துட்டு போகிறார், அதனால என்ன அவர் தசாபுத்தியில் ஏக்கிட்டு போகிறாரு. பலன் 10ஆம் பாவத்துக்கு தான் சொல்லணும். நீங்கள் கோபிநாதன் கேட்குற, உங்களுடைய எல்லா வீடியோஸும் பார்த்தருவார்கள், எந்த கேள்வியும் கேட்க முடியாது. அது இருக்கட்டும்ங்க, பார்க்கணும்ல, நேரம் வேணும்ல எல்லாருக்கும். கோபிநாதன் உங்களுக்கு நல்ல டைம் கிடச்சிருக்கு, நல்ல நேரமாக இருக்குது. மற்றவங்களுக்கு பிரச்சனைக்குரிய விஷயங்களில் இருக்கிறப்ப பார்ப்பாங்கள, விடுங்க. முரளிக்கே, வணக்கம் முனைவரையா, நீங்கள் கூறும் பலன்கள் நன்றாக உள்ளது, ஆனால் புத்தியில் அந்தரம் மட்டும் மாறுகிறது, ஏன் ஐயா? ஆமாங்க ஐயா, கொஞ்சம் கொஞ்சம் மாறும். அது வேறு பாவத்தை இயக்கும்ல அந்த கோள்கள். பர்மா காலனி, வெள்ளூர் அர்பன், திருமணம் என்பதே நடக்காத ஜாதகம் எது ஐயா? அந்த அட்டல் பிகாரி வாஜ்பாய்க்கு திருமணம் இல்லையாமே, அவர் ஜாதகத்தை பாருங்கள். இப்படி நிறைய ஜாதகம் இருக்கும், அவங்களுக்கு இயற்கையிலே விருப்பம் இல்லாமல் போயிடுவாங்க, அதுன்னு இருக்கும். இதில் இன்னொரு கேள்வியும் இருக்குங்க, தான் ஆண் வந்து தன்னால் இயலாது எனும் பொழுது பெண்ணை திருமணம் செய்கிறது பெரிய கொடுமையான பாவமுங்க. கண்டுபிடிக்கிறது எங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. 3ஆம் பாவமும் 7ஆம் பாவமும் தொடர்புகளை வச்சு சிலதை பார்த்துடுறோம், சிலதை கண்டுபிடிக்க முடியல. இதன் பாட்டு கல்யாணம் பண்ணி போய் பொண்ணு பிரச்சனை பண்ணால் பொண்ணு நீ ஏமாத்தினே கல்யாணம் பண்ணிட்டடாங்குது, நம்ம தான் பொருத்தம் பார்ப்போம். இதையெல்லாம் அவனாக சொல்லணும், அவங்கவுங்களுக்கு புரிஞ்சுக்கணும். பெத்த அப்பா அம்மாக்கெல்லாம் நான் ஏற்கனவே இதை பற்றி வீடியோ போட்டிருக்கேன். ஆ, கேன்சரு பையனுக்கு, அவன் பாட்டுக்கு ஒரு அழகான பொண்ணை கல்யாணம் பண்ணி 5 வருஷத்தில் செத்து போயிடுறான், அவர் நொந்து போயிட்டார். இப்படி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. தயவுசெய்து ஒரு பெண்ணை பலிகடை ஆக்காதீங்க. நம்பி வர பெண்கள், தயவுசெய்து பெண்கள் தப்பு பண்ணுறாங்களா, ஆண்களை பலிகடாவாக்காதீங்க. நம்பி கல்யாணம் பண்ணுற ஆண்கள் தயவுசெய்து, அவங்கவுங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னா பிரச்சனையை சொல்லி முடிஞ்சால் கல்யாணம் பண்ணுங்களாட்டி விலகி போங்க. கல்யாணம்ங்கிற அந்த நல்ல வாழ்க்கையை கெடுத்து விட்றாங்க. எல்லாரும் கனவுகளும் கற்பனைகளும் சொர்க்கம்னு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த அமைப்பை கெடுத்து விட்டு போயிடாதீங்க. எல்லா ஜோசிய நான் வந்து தீங்கான ஜாதகம் அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்ல வந்துட்டேன்னு வைங்க, எல்லா ஜாதகமே குப்பையாக போயிடும், யாருமே கல்யாணம் பண்ண முடியாமல் போயிடும். நாங்கள் எய்ட்ஸ் நோயாளிகள் ஜாதகத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஆய்வு செஞ்சு அந்த ஜாதக கோள்கள் நிலையெல்லாம் வரிசைப்படுத்தி போட்டோம்னா கோடிக்கணக்கான பேருக்கு கல்யாணம் ஆகாது, அவருக்கு எய்ட்ஸ் நோய் வரும்ன்றவாங்க. அதனால் தயவு செய்து சொல்கிறோம், நாங்கள் சில ஏதோ ஆய்வு செய்யணும் இருக்குல்ல, எல்லா ஆய்வுகளும் நாங்கள் செய்கிறது கிடையாது, செஞ்சாலும் அதை வெளியே சொல்ல முடியாது. எனவே கோள்கள் பொதுவாக தான் இருக்குது, வரும் வராமலும் போகும். தயவு செய்து கொஞ்சம் கவனமாக இருங்க. பர்மா காலனி, ஆ வணக்கம் ஐயா கேட்டார். அப்புறமேலே வெங்கடபதி புதுவை அரியூர், வெங்கடபதி ஐயா வணக்கம், லக்ன சுபர் பாவர் தொடர்பான சந்தேகம். மிதுன லக்னம் 29 டிகிரி எனில் நடைமுறையில் மிதுன லக்ன சுபர் பாவர் கணக்கில் கொள்வது வழக்கம், ஆனால் கடக லக்னம் சுமார் 29 டிகிரி பாகை வரையில் வியாபித்திருக்கும். ஒரு பாகை கொண்ட மிதுன லக்ன சுபர் பாவர் சரியா, விளக்கம் கொடுங்கள் ஐயா. ஐயா 30 வரைக்கும் மிதுன லக்னம் தான், இது பாவம் இங்கிட்டு விழுந்து நிறைய கிடக்கு, அதனால் இந்த லக்ன சுபர் பாவர் முதல்ல சுபர் பாவருங்கிறதுல குழப்பம் அடையாதீங்க. 5ஆம் பாவம் எதுன்னு பாருங்கள், அது உங்களுக்கு 5, 9 சுபராயிரும், அதனால் அந்த 6, 8, 12 பாவர்கள் ஆயிடுவாங்க. அது லக்னத்தோட தொடர்பு, அந்த புள்ளிகள் எங்கே விழுகுதுன்னு பாருங்கள். 6ஆம் பாவம், 8ஆம் பாவம், 12ஆம் பாவம், அது விழுகக்கூடிய இடத்த அந்த அதிபதிய பாவர்களாக கணக்கில் எடுங்க, பொதுவில் எடுக்கிறத காட்டில். ஏன்னா பாவம் இங்கே 29 டிகிரினா வெவ்வேறு பாவத்தில் விழுந்துடும். 6ஆம் பாவம் போய் 7ஆம் பாவத்தில் போய் விழுகும் 6, ஆனால் பார்த்துக்கோங்க, அந்த பாவாதிபதியை நீங்கள் மாற்றி எடுத்துக்கோங்க. சிவன் சொத்து குலநாசம், எதுக்கு சார் அப்படி சொல்லி வச்சாங்க? அதாவதுங்க, சிவனை வந்து அழித்தல் கடவுளாக்கி ஒரு அற்புதமான ஒரு ஆன்மீக சிந்தனைக்கு கொண்டு போயிருக்காங்க. பொதுவாக சிவன் கோயிலில் வந்து இந்த பிரசாதம் கொடுக்குற பழக்கமெல்லாம் அங்கே கிடையாது, நைவேத்தியம் பண்ணி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாது. மற்றபடி பெருமாள் கோயிலில் தான் பிரசாதங்கள், அந்த உணவு முறைகள், உணவு பழக்க வழக்கங்கள் எல்லாமே என்ன. அதனால் இவங்க இங்கே வந்து இவருடைய சொத்தை நம்ம எடுத்து வச்சோம்னா குலநாசம் என்ன, அப்படி பார்த்தீங்கன்னா ஆதீனம் பூரா அவங்க தான், அவங்கள்ட்ட இருக்கிறது பூரா சிவன் சொத்து தான். அவங்க என்ன குலம் நாசமாக போயிடுச்சு, அவங்க நல்லா தான் இருக்கிறாங்க, அவங்களும் நல்லா இருக்காங்க, அவங்கள சார்ந்து அந்த சொத்துக்களை பராமரிக்கிறவங்களும் நல்லா இருக்காங்க. பொதுவாக சொல்வது திருட்டு திருடு, அதை அனுபவித்து அதை மோசம் பண்ண வேண்டாம்,
மோசம் பண்ணக்கூடாது சிவன் ஜோதி. ஏன்னா தமிழகத்தில் சிவன் ஜோத்து நிறையா இருக்குது. அந்த ஜோத்துக்களை அதெல்லாம் ஒரு வழி சொல்லாக வந்தது, பல மொழி சொல்லாக வந்ததே தவிர, அதெல்லாம் சிவன் ஜோத்தை நல்லா சாப்பிட்டுட்டு சௌக்கியமாக வாழ்கிறவங்க இருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு எங்க ஆதீனத்தில் போயிடுவாங்கங்க. ஆதீனம் சரி, அவங்க பொழைச்சிக்கிட்டோம்னு நிலத்தை கொடுத்துருவாருங்க. மகமை கொடுக்காதவங்க இருக்காங்களே, வாடகை கொடுக்காதவங்கெல்லாம் இருக்காங்களே, அதுக்காக அவங்க சிவன் சொத்தை சாப்பிட்றது நான் நினைக்கிறது முறை. அது பொதுவாக சொன்ன வார்த்தை. அது வாழ்வியல் அமைப்பில் எல்லாமே நடக்குங்க போகுங்க வருங்க, அதெல்லாம் யாருங்க பார்த்தா சாதாரண விஷயம், அப்படிலாம் எடுத்துக்க வேண்டாம். அப்புறம் கோமதி சங்கர் கேட்குறாரு, வணக்கம் ஐயா, என்னுடைய ராசி திருக்கணித முறைப்படி எடுக்க வேண்டுமா? எல்லாம் திருக்கணிதப்படியே எடுத்துக்கோங்க, அதெல்லாம் திருக்கணிதப்படியே எடுத்துக்கோங்க, நோ ப்ராப்ளம். கோயில்பட்டி கியூட் பேபிஸ் கேட்குறாங்க, சார் என் பேர் விஷ்ணு, கோயில்பட்டி. புதன் தசா ராகு புத்தி எப்படி இருக்கும் தெரியாதுப்பா, அது பாவக ரீதியாக தான் பார்க்கணும். கடன் அதிகமாக உள்ளது, என்ன தொழில் செய்யலாம்? விருச்ச இலக்கணம் என்னென்னமோ கேட்குறீங்க, ஜாதகத்தை போட்டு பலன் கேட்டுக்கோங்க. ரேவதி பாஸ்கரன், வணக்கம் சார், குருபலன் இல்லாமல் திரு குருபலமாவது மண்ணாங்கட்டியாவது, அஷ்டம சனியாவது மண்ணாங்கட்டியாவது, ரெண்டுமே பொய்யுமா? குருபலனில் தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி ஒன்று ஒன்றே நான் ஜோசியர்கள் சொல்லுவாங்க. அஷ்டம சனி அப்படிங்கிறது பொய் ஜோசியர்கள் கண்டுபிடிச்சது, திருட்டு ஜோதிடர்கள் கண்டுபிடிச்ச விஷயம் அது. அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டச்சனி, ஏழரை சனி, மங்கு சனி, பொங்கு சனி, மாரக சனி, இந்த துன்பச்சனிகளை கண்டுபிடித்தவன் ஜோதிடம் அறியாத திருடர்கள். நாங்கள் புக்குலாம் கிடையாதுங்க, இதெல்லாம் இந்த ஒரு 70-80 வருஷத்தில் கொண்டு வந்து வச்சுட்டு மக்களை முட்டாளாக்குன ஒரு விஷயம். விட்டுருங்க, அஷ்டம சனி 65 கோடி பேருக்கு ஒரு ஒரு ராசிக்கு, அவ்வளவு பேருமே கல்யாணம் பண்ணாமல் போயிடுவோமா என்ன? தப்பு அதெல்லாம். அப்புறம் பரிமலா தேவி, வணக்கம் முனைவர் சார், சூப்பர் பதிவு. ஒருவர் நிறைய கடன்கள் கொடுத்து திரும்ப வராமல் ஏமாற்றப்படுவதற்கும், 8ஆம் பாவத்தில் 6-8. ஒருவர் நிறைய கடன்கள் வாங்கி கொடுக்காமல் ஏமாற்றுவதற்கும், 6-8. எந்த பாவம் மற்றும் கிரகங்கள் காரணமாக? இந்த ரெண்டுக்குமே 6-8 வேலை செய்யணும். கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறவர் வந்து 1ஆம் பாவம் அவர் வலுப்பெறணும், அவருக்கு விரய பாவமும் இருக்கணும். விரய பாவம் இருக்கிறவன் தான் கொடுக்கவே மாட்டான். காரணம் என்னென்னா, அவனுக்கு வந்து கொடுக்கக்கூடிய எண்ணங்கள் கம்மியாக இருக்குது. இன்னொருத்தருக்கு வந்து வராமல் இருக்கு, ஏமாற்றப்படுறாரு பார்த்தீங்களா, அவருக்கு வந்து விரய பாவம். அதாவது ரெண்டு பேருக்குமே 12ஆம் பாவம் வேலை செய்யணுமா? 6-7 இருக்கக்கூடிய 12. இந்த 12ல் வந்து ஒருத்தர் ஏமாற்றப்படுறாரு இல்லையா, அவருக்கு 8ஆம் பாவம் வலுத்து போகும். ஒருத்தர் ஏமாத்துறாரு இல்லையா, அவருக்கு வந்து உங்களுக்கு 12ஆம் பாவம், அவருக்கு அது 12ஆம் பாவம் வலுக்கும். அவர் ஒழிச்சிடுறாரு, கொண்டு போய் எங்கிட்ட வச்சுறாரு, இல்லைன்றாரு, காணாம்றாரு, போயிடுச்சுங்கிறாரு. இதெல்லாம் அவர் மொத்தத்துக்கே கடனை கொடுக்காமே ஏமாத்துறது. 12ஆம் பாவம் தான் கடனாக கொடுத்து வெளியேற்றும். ஆனால் இவன் என்ன பண்ணுறா, நீங்கள் போட்டது பார்த்தீங்கன்னா ஒருவர் நிறைய கடன்கள் வாங்கி கொடுக்காமங்க 12ஆம் பாவம் ஓடி போயிடுவான். வாங்கிட்டு டாட்டா காமிச்சிட்டு காலி போயிடுவான், காணாமல் போயிடுவான், வீணாக போயிடுவான், எங்கேயோ போயிடுவான். அதுக்கெல்லாம் 12ஆம் பாவம் தான். அவருக்கும் 12, இவருக்கும் 12. இவர் 12 வாங்கிட்டு போயிடுறாரு, அவர் 12 கொடுத்துட்டு பிளாங்கியாக நிற்கிறார். பிஎஸ் கேட்குறாரு, ஐயா என் பொண்ணுக்கு ஒரு வரன் பார்த்தோம், இருவருக்கும் பொருத்தம் இருக்குது, ஆனால் இருவருக்கும் தசா சந்தி, திருமணமாகி ஒரு வருடத்தில் வரும், அதனால் திருமணம் செய்ய வேண்டாம் என்று ஒரு ஜோதிடர் கூறுகிறார். ஆனால் ஒரு ஜோதிடர் திருமணம் செய்யலாம் என்று கூறுகிறார். எங்களுக்கு அந்த மாப்பிள்ளை பிடிச்சிருக்கு, மரியாதையாக திருமணம் பண்ண போங்க. ரெண்டாவது, எதிர்காலம் நல்லா இருக்கான்னு தெரிஞ்சுக்கங்க. இந்த தசா சந்தி எல்லாம் நமக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது, கூட்டு தசாவும் பெரிய விஷயம் கிடையாது. நமக்கு இருக்கிற பிரச்சனை, அவன் ஜாதகம் நல்லா இருக்கா கல்யாணம் பண்ணுவோம், நல்லா இல்லையா தூக்கி எரிஞ்சிடுவோம், மறந்துடாதீங்க. மற்றபடி இப்போ கொஞ்சம் நான் உங்களுக்கு இனி கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டேன். இனி நீங்கள் கொஞ்சம் கேள்வி பதில்களை பூராமே இனி வழக்கம் போல் எழுதிருங்க வேகமாக. 2-3 நாளில் இந்த சந்தேகம் தெளிதலை தொடருவோம், நோ ப்ராப்ளம். ஏன்னா இடையில் இப்போ ஒரு 2-3 ரிலீஜன் சம்மந்தப்பட்ட என்னங்க இந்து சமயம் அந்த அப்படின்னு சொல்கிறாங்க. இந்து உங்களுக்கு தெரியுமா, இந்து இந்த ரிக் யஜுர் சாம அதர்வ வேதத்தை தமிழை எப்போங்க படித்தான், அவங்களுக்கு எப்போங்க சான்ஸ்கிரிட் சொல்லி கொடுத்தாங்க, என்னங்க பெரிய இம்சையாக இருக்குது இவங்களோட. அந்த மதம் வேறுங்க, நம்ம பன்னீர் திருமுறை சைவ மதம் வேறு, வைணவ மதம் வேறு, நம்ம மதமே வேறுங்க.
இவங்களோட ஹிம்சையாக இருக்குங்க, என்னத்தையாவது சொல்லி விட்டு போயிடுறாங்க. அதை நம்ம மதத்தை படித்ததுனால நம்ம விளக்கம் போட்டோம், இன்றைக்கி கூட ஒரு வீடியோ போட்டிருக்கேங்க. நன்றிங்க, நன்றிங்க, ஆதரவுக்கு நன்றி. ஆதரவு கொடுங்க, வாங்க பேசுவோம், நிறைய பேசுவோம். கொஞ்சம் நம்ம நீங்கள் கேட்குற கேள்வி மூலமாக மக்களுக்கு நல்ல ஜோதிட பதில்களை எடுத்து கொடுக்க முயற்சி செய்வோமுங்க. நன்றிங்க.